அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத், أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவனுடைய பேரொருளால் ஒவ்வொரு நாளும் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான சில வரலாற்று நிகழ்வுகளை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே நேற்றைய தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் என்ற அந்த பகுதிக்கு பல்வேறு கவர்னர்களை நபி அவர்கள் நியமனம் செய்தார்கள். அவர்கள் அந்தந்த பகுதியிலே அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட பணிகளை எல்லாம் செய்தார்கள் என்ற வரலாற்று குறிப்புகளை நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இந்த யமன் நாட்டு பகுதிக்கு ஆரம்பத்திலே முஆத் அவர்களையும் அபு மூசா அல் அஷாரி அவர்களையும் நபி அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலிது பின் வலீத் எங்கக்கூடிய நபி தோழரை ரசூலுல்லா அனுப்புகிறாங்க. அதே யமன் பகுதிக்கு கவர்னராக அங்கே பல்வேறு அரசாங்க வேலைகளை செய்வதற்காக வேண்டி நபி அவர்கள் தம்முடைய நிதியாக ஹாலிது பின் வலீத் அவர்களை ரசூலுல்லா அனுப்புகிறாங்க. இதை பற்றி அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஹாலிது பின் வலீதோடு யமனுக்கு அனுப்பி வைத்தார்கள். நாங்கள் அங்கே போயிட்டோம், யமன் பகுதிக்கு போய் நபி அவர்கள் சொல்லித்தந்த அந்த பல்வேறு வேலைகளை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு என்று பல்வேறு விதமான சதக்கா ஜக்காத்து பொருட்கள் எல்லாம் வருகிறது. அதே போன்று கனிமத்து பொருட்களும் கிடைக்கிறது. அப்போ இந்த பொருளை எல்லாம் மதீனாவுக்கு கொண்டு வரணும். மத்திய அரசாங்கம் எல்லாமே மதீனா தானே, அங்கே கொண்டு வரணும். அப்போ இதை மாதிரி பல்வேறு அரசாங்கத்துக்கு தேவையான பல்வேறு பொருட்கள் கிடைக்கின்ற பொழுது அதில் ஒரு பொருளை அலிரலில்லாத்தலானுகு அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். உடனே பர்ரா சொல்கிறாங்க, நான் ஹாலிதே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், ஹாலிதே ரசூல்லாட்ட நம்ம கொண்டு போகலை, அதற்கு முன்னாலேயும் அலி இதில் இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டார அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அலி மேலே ஒரு கோபம் இருந்தது, நான் இதை செஞ்சதுனால எனக்கு கோபம் இருந்தது, இதை ஹாலிதுட்டேன்னு சொன்னேன். இப்போ ஹாலிது சொல்கிறாங்க, பர்ராவே நீங்கள் ரசூலாவை போய் சந்திக்க போகிறீங்கள, அப்படி போகும்போது இந்த மேட்டரை ரசூலாட்ட நீங்கள் சொல்லிடுங்க, கனிமத்து பொருள் உங்கள்கிட்ட வருவதற்கு முன்னாலேயே அவர் எடுத்துக்கொண்டார் அப்படிங்கக்கூடிய இந்த தகவலையும் நீங்கள் ரசூலாட்ட போய் சொல்லிவிடுங்கள் அப்படிங்கிறாங்க. அவருக்கு வராங்க, ரசூலாட்ட மற்ற பொருட்களை எல்லாத்தையும் ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒப்படைக்கின்ற பொழுது இந்த நடந்த சம்பவத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அலி இப்படியெல்லாம் நடந்தார், கனிமத்து பொருளை அவரும் எடுத்துக்கிட்டாரு, இது என்ன முறையா அப்படின்னோடனே அப்போ ரசூலா கேட்குறாங்க, அலி மேலே நீங்கள் கோவப்பட்டீங்களா? ஆமாம் கோவப்பட்டேன், அவர் இப்படி நடந்தார்ல அதுதான் நான் கோவப்பட்டேன். அப்போ ரசூலா சொல்கிறாங்க, லாத்து புகைதுகு அலியை நீங்கள் கோவப்பட தேவையில்லை, ஏன் நீங்கள் கோவப்பட்டீங்கம்மா? அவர் சாதாரண ஒரு ஆள் இல்லை, நபியுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு ஆள். நபியுடைய குடும்பத்தை சார்ந்த ஆள் என்பதனால கனிமத்து பொருட்களில் ஐந்தில் ஒரு பகுதி அவங்களுக்கு உரியது. ஏன்னா ரசூலாவுக்கு வந்து ஜக்காத்துலாம் ஹராம், அவங்களுக்கு ஜக்காத்து பொருள் வந்து ரசூலாவுக்கும் ரசூலுக்கும் சாப்பிடவே கூடாது. அதே நேரத்தில் இந்த போரில் கிடைத்த கனி அந்த கனிமத்து பொருளை வந்து யாரு போருக்கு போனாலும் ரசூலாவுக்கும் ரசூலாவுடைய குடும்பத்தார்களுக்கும் ஐந்தில் ஒரு பங்கை ஒதுக்கி வச்சிடணும்.
அது ரசூலுடைய குடும்பம் என்ற இருப்பதனால அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இந்த ஐந்தில் ஒரு பங்கு அவங்களுக்கும் ஒப்படைச்சிடணும். ரசூலுல்லாஹ் இந்த நேரத்தில் பர்ராட்ட சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் கோபப்பட தேவையில்லை, அலியை அவங்க வந்து நம்முடைய குடும்பத்தை சேர்ந்த ஆள், அவங்களுக்கு சக்காத்து பொருள்லாம் கூடாது தானே, ஐந்தில் ஒரு பங்கு அவங்க தானே, அவங்களுக்கு சொந்தமானது தானே, அதிலிருந்து எடுத்துக்கிட்டாரு, அதுக்கு ஏன் நீங்கள் கோபப்படுறீங்க, அவர் சரியாக தான் நடந்துருக்கிறாரு. ஆனால் பர்ராவுக்கு இந்த நிகழ்வு தெரியலை, அதனால சொன்ன உடனே சரின்னு அவங்களும் விளங்கிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி முதல்ல ஹாலிது அவங்க போகிறாங்க, அதுக்கு பின்னால் அதே காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் யமன் நோக்கி அனுப்பி வைக்கிறாங்க. ஏதோ ஒன்று ரெண்டு நபி தோழர்களை மட்டும் அங்கே அனுப்பலை யமனுக்கு, பல்வேறு நபி தோழர்களை யமன் பகுதி கவர்னராக ஆட்சி அதிகாரங்களை அங்கே நிலைநிறுத்துவதற்காக வேண்டி ரசூலுல்லா அனுப்புகிறாங்க. அதில் தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்பவுமே ரசூலுல்லா சொல்லிட்டாங்க, புகாரில் இந்த செய்தி வரும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை அனுப்பும் போதே ஹாலிதுக்கு பகரமாக, ஏன்னா ஏற்கனவே ஹாலிது அங்கே போயிட்டாங்க, ஹாலிதுக்கு பகரமாகவே அலியை நான் அனுப்புகிறேன் அப்படி ரசூலுல்லா சொல்லிவிட்டு அலிகிட்ட இன்னொன்று சொல்கிறாங்க, அலி அவர்களே, ஹாலிது கூட சில நபித்தோழர்கள் போயிருக்கிறாங்க, நீங்கள் ஹாலிதுங்க மதீனாவுக்கு அனுப்பி வச்சுருவீங்க, இப்போ ஹாலிதோடு போனவங்க ஹாலிதுக்கு பின்னால் மதீனாவுக்கு வரன்னா வரட்டும், இல்லை உங்களோடு சேர்ந்து இருக்கனாலும் இருந்துக்கிடட்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு பல்வேறு நபித்தோழர்கள் உதவியாக இருப்பதற்கு ஹாலிதுனுடைய தலைமையில் சில பேர் போயிருக்கிறாங்க, பர்ரான்னு சொன்னல அவங்களும் போயிருக்கிறாங்க, அதே மாதிரி நபித்தோழர்கள்லாம் போயிருக்கிறாங்க. இப்போ ஹாலிதுக்கு பதிலாக தானே அலி ரசூலுல்லா அனுப்புகிறாங்க, அப்போ அதனால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட ரசூலுல்லா சொல்லிட்டாங்க, ஹாலிது யமன்ல இருந்து மதீனாவுக்கு வந்துடுவாங்க, அவங்க வருகின்ற பொழுது அவங்களோடு சேர்ந்து யாரெல்லாம் மதீனாவுக்கு வரணுமோ வரட்டும், இல்லை யமன்லேயே சில பேர் இருக்கணும்னு நினச்சா அங்கேயே இருந்துக்கட்டும், இது எல்லாத்துக்கும் நீங்கள் உரிமையை கொடுத்து விட்டுருங்க, நீங்கள் போனதுனால ஹாலிதுக்கு பின்னால் வந்த எல்லாரும் மதீனாவுக்கு போயிருங்கன்னு அடித்து பத்திராதீங்க, அங்கே இருக்கிற ஆள் அங்கே இருக்கட்டும், இங்கே வரக்கூடிய ஆள் இருக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லி அவங்களையும் யமனுக்கு அனுப்புகிறாங்க. இந்த செய்தியை சொல்லக்கூடிய பர்ரா சொல்கிறாங்க, இப்படி நானும் யமனுக்கு வந்ததுக்கு பின்னாடி ஹாலிது புறப்பட்டாங்க, அதற்கு பின்னால் நான் அலி அவங்க கூட இருந்தேன், பல்வேறு போர்களில் நான் பங்கு பெற்றேன், கனிமத்து பொருள்லாம் எனக்கு நிறைய கிடைத்தது அப்படிங்கிறதையும் கூடுதல் தகவலாக பர்ரா என்ற நபி தோழர் அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த அடிப்படையில் எம்எல்ஏ வந்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நீண்ட ஆட்சிகளையும் அங்கே புரிகிறாங்க. ரசூலுல்லாவுடைய காலத்திலேயே அங்கே வந்து நீண்ட ஆட்சி காலமாக நீண்ட நாட்களாக அங்கே கவர்னராக இருக்கிறாங்க. அதில் ஒரு சம்பவம் என்னென்னா, யமன் பகுதியில் நிறைய இந்த கனிமத்து பொருள், மற்ற பொருட்கள், இந்த செல்வங்கள் எல்லாம் அனுப்பி வைக்கணும். நபிகள் நாயகம் அலி ரலியல்லாஹு தஆலா யமனில் இருந்து கொஞ்சம் தங்கத்தை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது என்ன தங்கம் அப்படின்னா, பொதுவாக தங்கம்ங்கிறது மண்ணிலிருந்து தானே எடுக்கிறாங்க, அலி அவங்க அனுப்பி வைச்ச அந்த தங்கம் என்பது மண் கலந்த தங்கமாக இருக்கிறது, அதாவது சுத்தம் செய்யப்படாமல் அப்படியே கொஞ்சம் தங்கம் இருக்கிறது. ரசூலுல்லா வந்து அப்படியே மத்திய அரசாங்கத்திற்கு அங்கே மதீனாவுக்கு அனுப்பி விட்டுருதாங்க. அலி அவங்க அனுப்பி விட்டான்னா ரசூலுல்லாவுக்கு இதுக்கு வந்து கிடைக்கிறது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தங்கத்தை வந்து நபி தோழர்களில் ஒரு நாலு பேருக்கு பங்கு வச்சு கொடுக்குறாங்க ரசூலுல்லா. அதாவது யமன்ல இருந்து அலி அவர்கள் இந்த தங்கத்தை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த தங்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாலு நபி தோழர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, பங்கு வச்சு கொடுத்துட்றாங்க. ஒன்று யாரு, உஐனா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபி தோழர், உஐனா பின் பத்ர் அப்படிம்பாங்க உஐனா. ரெண்டாவது வந்து அக்ரா பின் ஹாபிஸ் எங்கக்கூடிய இன்னொரு நபி தோழர், அக்ரா பின் ஹாபிஸ் எங்கக்கூடிய ஒரு நபி தோழர். மூணாவது ஜெயித் அல் ஹைலி அப்படிங்கக்கூடிய இன்னொரு நபி தோழர், ஜெயித் அப்படிங்கக்கூடிய ஒரு நபி தோழர். நாலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்பா பின் அல் ஆமீர்,
என்ற இந்த ஒரு நபி தோழர். இன்னொரு ஹதீஸ் உக்பா அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல வருது. அதுல சந்தேகத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, உக்பாவா அல்லது ஆமீரா அப்படிங்கிறாங்க. ஆமீர் என்ற ஒரு நபி தோழருக்கும் அல்லது உக்பா என்ற நபி தோழரா அப்படின்னு அறிவிப்பாளர்களை சந்தேகம் வருகிறது. ஆனா மொத்த நாலு பேருக்கு ரசூலா இதை பங்கு வச்சு கொடுத்துறாங்க. வழங்குச்சா, ஒன்னு உஐனா, இன்னொன்று அக்ரா, மூணாவது ஜெயிது, நாலாவது வந்து உக்பாவா அல்லது ஆமீரா, ஏதோ ஒரு ஆள். இப்போ இந்த நாலு பேருக்கும் ரசூலா இந்த தங்கத்தை பங்கு வச்சு கொடுத்துறாங்க. பங்கு வச்சு கொடுத்த உடனே மதினாவில் இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களுக்கும், அன்சாரிகள், முஹாஜிர்கள் அத்தனை பேருக்கும் இந்த செய்தி காட்டு தீயாக பரவுது. யமன்ல இருந்து தங்க கட்டி வந்துச்சுப்பா, ரசூலா நம்மளுக்கெல்லாம் தராமல் இந்த நாலு பேருக்கு மட்டும் பங்கு வச்சு கொடுத்துட்டாங்களே, வந்ததுன்னா எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுக்கணும்ல, அது என்ன நாலு பேரை செலக்ட் பண்ணி ரசூலா கொடுத்தாங்க, அது என்ன முறை? சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க. ரசூலாவுக்கு இந்த தகவல் வருது, இதை பங்கு வச்சு கொடுத்ததில் எல்லாத்துக்கும் கிடைக்கல, நாலு பேருக்கு தான் கொடுத்துருக்குறோம், இது தப்பாக மக்கள் எண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தோடனே ரசூலா சொல்லிடுறாங்க, என்ன நீங்கள் நம்ப மாட்டீங்களா, என்ன நீங்கள் நம்புறது இல்லையா? ஆனால் அமீனும் மன்ஃபி சமாவாத்தி வல்லார், வானங்கள் மற்றும் பூமியில் இருக்கக்கூடிய அல்லாவிடத்திலேயே நான் நம்பிக்கைக்குரியவன். இந்த தங்க கட்டிய நாலு பேருக்கு நான் பிரித்து கொடுத்துட்டேன், வேற யாருக்கும் தரல அப்படின்னா நீதம் செய்யலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஏதோ அநியாயப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் என் மேலே நம்பிக்கை இல்லையாப்பா, ரசூலா கேட்குறாங்க, என் நம்பிக்கை இல்லையா என் மேலே? அல்லாஹ் நம்புறானே, அவனுக்கு நான் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேனே அப்படின்னு ரசூலா சொல்லிட்டு இன்னொன்னையும் சொல்கிறாங்க, காலையிலையும் மாலையிலையும் எனக்கு வகி வருகிறது. ஏன் அப்படி சொல்லணும்? இந்த நாலு பேருக்கு பங்கு வச்சு கொடுக்கறதுங்கிறது நானாக எடுத்த முடிவு கிடையாது, அல்லாஹ் எனக்கு வகியில் சொன்னது. நான் தப்பு செய்திருந்தால் அல்லாஹ் என்ன கண்டிச்சிருப்பான், வகியின் அடிப்படையில் என்ன கண்டிச்சிருப்பான். நாலு பேருக்கு நான் கொடுத்தது உண்மை, ஆனால் அது அல்லாஹ்வுடைய வகியின் அடிப்படையில் நான் செஞ்சேனே தவிர, யாருக்கும் துரோகம் பண்ணணும் அல்லது வேண்டப்பட்டவருக்கு கொடுக்கணும், வேண்டப்பட்டவர் படாதவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய குறுகிய மனப்பான்மை எனக்கு கிடையாது. வகி வருது, அல்லாஹ்விடத்தில் நான் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன், என்ன நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக இந்த உபதேசத்தை எல்லாமே செஞ்சு முடிச்சிடறாங்க. ஆனால் ஒரு ஆள் வாரார், அவருடைய முகமெல்லாம் கொடூரமாக இருக்கிறது, தாடியெல்லாம் அழுக்கு படர்ந்ததாக இருக்கிறது, முடியெல்லாம் அதாவது தலையை வந்து முடி இல்லாமல் மொட்டையடித்து கொண்டு இருக்கிறார், அவருடைய பார்க்க தோற்றமே ரொம்ப கடுமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆள் வாரார் ரசூலாட்ட, வந்து நேரடியாக ரசூலாட்ட வந்து, இத்தக்கில்லா, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். உடனே அது மட்டும் அவர் சொல்லலை, நீங்கள் பங்கு வச்சதில் நியாயம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை, என்ன வந்துச்சு நாலு பேருக்கு பங்கு வச்சு கொடுத்துட்டீங்க, அல்லாஹ்வை நீங்கள் பயப்பட வேண்டாமா அப்படிங்கிறாங்க. வந்த ஆள் இப்படி சொல்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வை நான் பயப்படவில்லை என்றால் வேறு யார் பயப்பட முடியும்? இறையச்சத்தை பற்றி கற்றுக் கொடுத்தவன் நான், அல்லாஹ்வை எப்படி அஞ்சணும் எப்படி பயப்படணும் என்று சொல்லிக் கொடுத்தவனே நான் தானே. அப்படி இருக்கின்ற பொழுது என்னை விட இந்த அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் யார்? உடனே அவர் திரும்பி போறார், கோபத்தோடு இதை சொல்றாங்க. அவர் திரும்பி போறார், ஏன் ரசூலா கோபப்படுறாங்க? ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டு வந்துடுச்சு ரசூலா மேல, நாலு பேருக்கு பங்கு வச்சுட்டாங்க, மற்ற ஆளு கொடுக்கல அப்படின்னு வருது. அப்ப ரசூலா சொல்றாங்க, இது வகையின் அடிப்படையில் நான் கொடுக்குறேன், என்னுடைய மனசை என்னுடைய நான் நினைச்சதின் அடிப்படையில் நான் செய்யலை, வேண்டப்பட்டார்கள் கொடுக்கணும் அப்படி அந்த அடிப்படையில் நான் கொடுக்கல. இவர் என்ன செய்கிறார்னா, அல்லாஹ்வை பயந்துக்கிடுங்க. அப்போ தான் ரசூலா கோவப்படுறாங்க, சும்மாலாம் கோவப்படல. ரசூலா இப்படி கோவப்பட்ட உடனே பக்கத்தில் காலித் இப்னு வலீத், ஏற்கனவே அவர் அப்போ மதினா வந்து இருக்கக்கூடிய அந்த காலித் ரசூலா பக்கத்தில் இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க, காலிது அஃபலா அல்ரிபு உனுக்கா, அல்லாஹ்வின் தூதரே, உங்களை கோபப்படுத்திய உங்களுடைய நியாயமான அந்த விளக்கத்தை ஏற்காத இவருடைய கழுத்தை வெட்டிரட்டான்
கடுமையான கோபம் காலிதுக்கு. நான் போட்டு தள்ளிருட்டா அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லா சொல்கிறாங்க, இல்லை எந்த முஸ்லீமையும் வெட்டணும் கொலை பண்ணணும் என்று நான் அனுப்பப்படலை, அப்படி எனக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வரும், அவர் தொழக்கூடியவராக இருக்கலாம் அப்படிம்பார் ரசூலுல்லா சொல்லுவாங்க. அதாவது நான் வெட்டட்டான்னு காலிது கேட்பாங்க, அப்போ ரசூலுல்லா சொல்லுவாங்க, அவர் தொழுதியாளியாக இருக்கலாம்ப்பா, அவரை போய் வெட்ட முடியுமா, முஸ்லீமாக இருக்கிறார்ல, அவர் எப்படி வெட்டுறது. உடனே காலிது சொல்வார், அல்லாஹ்வின் தூதரே, கம்மி முசல்லின், எத்தனையோ தொழுதியாளி இப்படி தான் இருக்கிறானுவ, என்ன தொழுதா என்ன, ஆனால் தொழுதாசுறாரு, எத்தனையோ தொழுதியாளி அப்படி இருந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னோடனே, அப்போ தான் ரசூலுல்லா சொல்லுவாங்க, யாருடைய உள்ளத்தையும் பிளந்து பார்ப்பதற்கு நான் அனுப்பப்படலை, யாருடைய உள்ளத்தையும் பிளந்து பார்ப்பதற்கு நான் அனுப்பப்படலை, வலாஃபி புத்தூரியும் அவருடைய வயிற்றை கிழித்து பார்ப்பதற்காக வேண்டி நான் வெளிப்படையாக பார்க்குறேன். அந்த ஆள் தொழுகையாளி, அவரை போய் வெட்டக்கூடாது. ஏன்னா மார்க்கம் ஒரு மூமினுக்கு செய்ய வேண்டிய உரிமை கடமைன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்குது, வெட்டக்கூடாதுங்கிற. ஆனால் காலிது என்ன செய்கிறாரு, வெட்டுவன் நிற்கிறாரு. அதுக்கு ரசூலுல்லா காரணம் சொன்னாலும், இல்லை இல்லை எத்தனையோ தொழுகையாளி இப்படி தான் இருக்கிறானுவன், இப்போ நம்மளும் சொல்ல தானே செய்வோம், தொழுகையாளிப்பா அப்படின்னாலும் ஆமாம் இவன் தொழுது தொழுது என்னத்தை கிழிச்சா அப்படிம்போம்ல. அதே மாதிரி தான் காலிதும் அந்த உணர்வில் பேசுகிறாரு, தப்பு ஒன்றும் இல்லை, அவர் உணர்வில் அப்படி பேசுகிறாரு, தொழுகையாளியாக இருந்தால் ஒழுங்காக உங்கள்கிட்ட நடக்கணும்ல. ஆனால் ரசூலுல்லா அதுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க, அவங்களுடைய உள்ளத்தை பிளந்து பார்ப்பதற்கோ அழித்து பார்ப்பதற்கோ நான் அனுப்பப்படலை அப்படின்னு ரசூலுல்லா சொல்லிட்டு, இன்னொரு முன்னறிவிப்பையும் ரசூலுல்லா அங்கே கரெக்டாக சொல்லித்தாராங்க. ஹாலிதே இன்னா போறார்ல, இவருடைய சந்ததிகளில் இருந்து ஒரு ஆள் வருவான் அல்லது ஒரு கூட்டமே வரும், இன்னும் போறார நம்மளை எதிர்த்துட்டு, இவருடைய சந்ததிகளில் இருந்து ஒரு கூட்டம் வரும். அவங்க எப்படிப்பட்டவர் தெரியுமா, எக்ர ஊனல் கித்த, அல்லாஹுடைய வேதத்தை அவர்கள் ஓதுவார்கள், அதே மாதிரி நன்கு தொழுவார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று வேதத்தை ஓதினாலும் அவர்களுடைய தொண்டை குழியை கடக்காது அது. அதாவது அப்படின்னா என்ன ரசூலுல்லா சொல்கிறாங்க, அவங்க அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னாலும் குர்ஆனை ஓதினாலும் அதுபடி நடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஈமான் என்பது அவங்களுடைய உள்ளத்தில் இருந்து வராது, வாய்க்கு மேலே. இப்படித்தான் சில பேர் இவருடைய சந்ததியில் இருந்து தோன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லா கடைசியாக சொல்லுவாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அம்புல இருந்து வில்லு புறப்பட்டு போகிறது போல அவருடைய உள்ளத்தில் இருந்து ஈமான் புறப்பட்டு போயிடும். அதாவது வேகமாக அவங்களுடைய உள்ளத்தில் இருந்து ஈமான் அப்படியே வெளியே போயிடும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா. அல்லாஹ் காப்பாற்றணும். ரசூலுல்லா சொன்ன இந்த முன்னறிவிப்பு, அந்த மனுஷனுடைய சந்ததியில் இருந்து வருவாங்கன்னு ரசூலுல்லா சொன்னாலும், இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இந்த தன்மையை நம்ம பார்க்கலாம். குர்ஆனை ஓதுவாங்க, ஹதீஸை படிப்பாங்க, எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க, ஆனால் தன்மையில கடைபிடிக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் தானே எல்லா இடத்துலையுமே இப்படி இருக்கத்தானே நம்ம கண்ணுக்கு முன்னால் பார்க்கத்தானே செய்கிறோம். அந்த அளவுக்கு உச்சகட்டமாக பேசுவாங்க, அந்த அளவுக்கு படிப்பாங்க, யாராவது தப்பு சொன்னால் கூட திருத்தி கொடுப்பாங்க, ஆனால் தனக்குன்னு வந்தால் கடைபிடிக்கிறது இல்லை. இதைத்தான் ரசூலுல்லா சொன்னாங்க, இவருடைய சந்ததிகளில் இப்படிப்பட்ட ஈமான் நெஞ்சுக்கு மேல் உள்ள ஆட்களெல்லாம் வரத்தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா. அப்போ இந்த மாதிரி எமனுக்கு அலியை அனுப்புகிறாங்க, அவங்க அங்கேருந்து பல்வேறு பொருளை அனுப்பி கொடுக்குறாங்க. இப்படி நீண்ட காலமாக எமன்லேயே அலி அவங்க இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்களா இல்லையா, அப்போ தான் எம்எல்ஏ இருந்தே அலி அவங்க வராங்க. அதுவும் புகாரில் அந்த ஹதீஸை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வண்டி புறப்பட்டு போகும்போது, அங்கே இருந்து ரசூலுல்லா ஹஜ்ஜுக்கு போகிறாங்கன்னு தகவல் கிடைச்ச உடனே எம்எல்ஏ இருந்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க புறப்பட்டு வருவாங்க. அப்போ அலிட்டேனா கேட்பாங்க, அலியே அப்போ நீங்களும் வந்துட்டீங்களா, ஆமாம், அப்போ ஏறாம் கட்டிட்டீங்களா, ஆமாம் ஏறாம் கட்டிட்டேன்ல, எப்படி ஏறாம் கட்டினீங்க, ரசூலுல்லா எப்படி ஏறாம் கட்டினாங்களோ, என்ன சொல்லி ஏறாம் கட்டினாங்களோ அதே மாதிரி நானும் ஏறாம் கட்டிக்கிட்டேன். ஏறாம் வைக்கிறதா இருந்தாச்சுன்னா ஹஜ்ஜுக்குனா ஹஜ்ஜு என்றும், உம்ராக்கு என்றால் உம்ரா என்றும், அல்லது ஹஜ்ஜு உம்ரா அப்படின்னு சேர்த்து செய்வதாக இருந்தால் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து இப்படியெல்லாம் நீயத்து வைக்கணும். அது இந்த ஹஜ்ஜுடைய சட்டங்களில் வரும்.
அதைத்தான் இவங்க கேட்குறாங்க, அலியே நீங்கள் எப்படி ஏறாம் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அலி அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி ஏறாம் கட்டினாங்களோ, என்ன ஹஜ்ஜு மட்டும் ரசூலுல்லாஹ் செய்யணும் ஏறாம், அது மாதிரி நானும் செய்துக்கிட்டேன். அதே நேரத்தில் ஹதியை கொண்டு வந்திருக்கிறாங்க, ஹதினா அறுத்து பலியிடக்கூடிய பிராணிகளையும் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அலி அவங்களுக்கும் கொண்டு வந்தாங்க, மற்ற அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அவங்க எம்எல்ஏ இருந்த அந்த பலிப்பிராணிகளை எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு இந்த வரலாறுகள் போகிறது. ஏறத்தாழ ஹஜ்ஜத்துல் விதா வரையிலையும் அலி ரலாத்தலா அனுகு அவங்க வந்து யமன் பிரதேசத்தில் இருக்கிறாங்க. இதே யமனுக்கு நபி அவர்கள் இன்னொரு நபி தோழரை அங்கே பிரதிநிதியாக அனுப்புகிறாங்க. ஒன்று ரெண்டு பேர் ரசூல் அனுப்பலை, நிறைய பேர் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க பேர் ஜரீர் இப்னு அப்துல்லா. அவங்களுக்கு பின்னாடி இதே யமனுக்கு ஜரீர் இப்னு அப்துல்லா எங்கக்கூடிய ஒரு நபி தோழர் அவங்க அனுப்புகிறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு பணிக்கு அனுப்புகிறாங்க. என்ன ஒரு பணி அப்படின்னு கேட்டீங்க, யமனில் ஒரு கோயில், அந்த வழிபாடு சொன்னாச்சுன்னா மக்காவில் மாதிரி யமனில் உள்ள ஒரு காபா, யமன் பகுதிக்கு அதுதான் காபா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. மக்காவில் காபா இருக்குது, அது ஒரு புனித ஸ்தலம். ரசூலா வந்ததுக்கு பின்னால் தான் அது புனித ஸ்தலம் இல்லை, பெரிய புனித ஸ்தலம். காஃபிர்கள் உட்பட அதை புனித ஸ்தலமாக தான் மதித்து வச்சுருந்தாங்க. இந்த மக்காவில் இருக்கக்கூடிய காபா மாதிரி ஒரு காபாவை உருவாக்கி வச்சுருந்தாங்க. அப்போ தான் காபாக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்பா யமன் என்பது நம்முடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பகுதி, நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது, நம்ம தேசத்தில் உள்ள நம்முடைய பாதுகாப்பில் உள்ள ஒரு பகுதியாக அது இருக்குது. அங்கே போட்டி ஒரு காபா வச்சுருக்கிறாங்களே, போட்டிக்கு தானே வச்சுருக்கிறாங்க. அது காபா என்ற புனித ஸ்தலம் இங்கே இருக்கிறது, இது யமன் நாட்டு காபா அப்படின்னு போட்டிக்கு ஒன்று வச்சுருக்கிறாங்களே. அப்போ ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த யமனுடைய அந்த காபாவை யார் அதை போரிட்டு வென்று வாரீங்க? ஏன்னா அங்கே சில பேர் வந்து அதை அழிக்கலாம் முடியாதுன்னு அழிச்சாட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்கள எதிர்த்து யார் போர் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஜரீர் இப்னு அப்துல்லா அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் போகிறேன், யமனுக்கு நான் போகிறேன். உடனே ஜரீர் அவங்க கிளம்பி போகும்போது அவங்க சொல்கிறாங்க, எனக்கு குதிரையில் ஏறினா ஒழுங்காக எனக்கு போக தெரியாது. இப்பவும் இருக்குதுல்ல குதிரையில் நிறைய பேர் ஏறிட்டு பொத்து பொத்து கீழே விழுவாங்க. ஏன்னா அது 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 ஒரு மாதிரியாக இப்படியே குதிச்சு குதிச்சு போகும். அது தக்கன நம்மளும் அதுக்கு தக்கன போகணுமா இல்லையா? இல்லைனா கீழே விழுந்துருவாங்க. நிறைய பேர் பார்க்குறீங்கல்ல குதிரையில் ஏறி சவாரி பண்ணுவதே அது ஒரு தனி கலை. கலை தெரியாதவன் அதில் ஏறி சவாரி பண்ண தெரியாதவன் பொத்துன்னு கீழே விழுந்துருவான். அப்போ ஜரீர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு குதிரையில் ஏறி சவாரி பண்ணுறதுக்கு அந்த கலையெல்லாம் தெரியாது. இப்போ ரசூலாட்ட சொல்கிறேன், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு குதிரை சரியாக ஏறி எனக்கு பழக்கம் இல்லை, என்ன செய்கிறது? ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா அவங்களோட நெஞ்சில், ஜரீருடைய நெஞ்சில் இப்படி ஒரு அடி அப்படியே அடிக்கிறாங்க. ஜரீர் சொல்கிறாங்க, ரசூலா அடித்த அடியில் அவங்களுடைய விரல் தடம் என்னுடைய நெஞ்சில் பதிஞ்சுது. ஆனால் வலிக்கவெல்லாம் செய்யாது, அது ஒரு ஒரு காரணத்துக்காக வேண்டிய ரசூலா அடிக்கிறாங்க. நம்ம அடித்த மாதிரிலாம் கிடையாது. அடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஜரீருக்காக வேண்டி துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த ஜரீரை நீ உறுதிப்படுத்துவாயாக, இவருக்கு நீ ஆற்றலை வழங்குவாயாக, இவருக்கு வந்து நேர்வழி காட்டுவாயாக, இவர் மூலமாக பல்வேறு ஆட்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க. துவா செய்து அந்த வாகனத்தில் ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறாங்க. ஜரீர் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு துவா செய்து அனுப்பினதில் இருந்து நான் அந்த அந்த குதிரையிலிருந்து கீழே விழுந்ததே கிடையாது. அந்த வாகனத்தில் நான் அவ்வளோ வேகமாக நான் போவேன், கீழே விழுந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜரீர் சொல்கிறாங்க, நான் வந்து அதாவது அஹமஸ் என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு 150 குதிரைப்படை வீரர்களை எடுத்துக்கொண்டு அவங்களோடு சேர்ந்து நேராக யமனுக்கு போனேன். அங்கே இந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த காபான்னு சொன்னாங்களா இல்லையா, அந்த காபாவில் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நான் தாவா கொடுத்தேன், தாவா கொடுத்து அதில் சில பேர் இஸ்லாத்துக்கும் வந்துட்டாங்க.
இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னாடி அந்த காபா என்று சொல்லப்படுகின்ற யமனுடைய காபாவை அது ஒட்டுமொத்தமாக அழிச்சேன். ஒட்டுமொத்தமாக நான் அழிச்சிட்டு ரசூலாட்ட தகவல் சொல்லி விடுறேன், அல்லாஹ்வின் தூதரே எது இருக்கக்கூடாது என்று நினைத்தீர்களோ அந்த அந்த யமன் நாட்டுடைய காபாவை சொறிபிடித்த ஒட்டகத்தை போன்று நான் ஆக்கிவிட்டேன் அப்படிங்கக்கூடிய தகவலை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு ரசூலாவுக்கு அந்த தகவல் சொல்லி விட்டுட்டு இவங்க கொஞ்ச நாள் கழித்து வந்து யமனில் இருந்து மதீனாவுக்கு வராங்க. யார்? ஜரீர் இப்னு அப்துல்லா. அப்படி மதீனாவுக்கு வரும்போதே மதீனாவிலிருந்து சில பேர் யமனை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, மதீனாவாசிகளை ஜரீர் வந்து சந்திக்கிறாங்க. சந்திக்கும்போது தான் ரசூலாவை சந்திக்கணுங்கக்கூடிய வெறியில் அந்த ஆவலில் ஜரீர் வாராங்க. இந்த மதீனாவாசிகளை வழியில் சந்திக்கும்போது அந்த மதீனாவாசிகள் சொன்னாங்க, நீங்கள் யார்? நான் தான் ஜரீர், நான் முஸ்லீம். அப்படியா? அப்போ முகமது நபி அவங்களுடைய கூட்டமா? ஆமாம். முகமது நபி இறந்து மூணு நாள் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியுமா? ஜரீர்கிட்ட அப்போ தான் சொல்கிறாங்க, முகமது நபி இறந்து மூணு நாள் ஆகி போயிடுச்சப்பா, உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? ரசூலா இறந்துட்டாங்களா? ஆமாம் இறந்துட்டாங்க. உடனே வந்தவங்க இன்னும் திரும்ப சொல்கிறாங்க, முகமது நபி இறந்து அவங்களுக்கு பதிலாக அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆட்சியில் வந்துட்டாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது எனக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து தகவல் கம்யூனிகேஷன்னா ரொம்ப ரேர் தானே, இப்படி தானே கொஞ்சம் கொஞ்சமாக தானே மூணு நாள் நாலு நாள் பத்து நாள் கழித்து தானே போய் சேரும். உடனே ஜரீர் அவங்க வந்து எல்லாத்தையும் கேட்டு அப்படியே என்ன சொல்லணும்னு தெரியாமல், ரசூல்லா ரசூல்லாவை பார்க்கணுச்சு தானே வாராங்க, அவங்க போட்ட அந்த உத்தரவை நிறைவேற்றி விட்டோம், அதை ரசூல்லாட்ட போய் சொல்லணும், முதலே தகவலும் சொல்லி விட்டாங்க, இருந்தாலும் நேரடியாக தளபதிங்கிற அடிப்பில் நேரடியாக போய் சொல்லணும்ல, பார்க்க முடியல. அதோடு அவங்க உடலை வந்தவங்க இன்னொரு தகவலையும் சொல்கிறாங்க, உங்களுடைய சமூகம் சிறந்த சமூகம்ப்பா. அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா முகமது நபி இறந்துட்டாங்க, இறந்த உடனேயே அபுபக்கர் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இந்த சமூகம் சிறந்த சமூகம். ஏன் தெரியுமா? வந்தவங்க சொல்கிறாங்க, ஏன் தெரியுமா? ஆட்சிக்காக வேண்டி சண்டையிடாமல், நீயா நானா என்று போட்டி போடாமல், மக்கள் அத்தனை பேர்களுமே சேர்ந்து அபுபக்கரை தேர்ந்தெடுத்துட்டாங்க தெரியுமா, இதுதான் சிறந்த சமூகம். அப்படி வாழ்க்கலால் ஒரு தலைவனாக வருகிறான் என்றால் அது இழிந்த சமூகம். தன்னுடைய பலத்தால் அல்லது இராணுவ பலத்தால் தன்னுடைய ரவுடிசத்தினால் ஒருத்தன் ஆட்சி கட்டிலில் வருவான் என்றால் அவன் இழிந்த அதிகாரி, இழிந்த தளபதி அல்லது இழிந்த ஒரு ஆட்சியாளன். ஆனால் உங்களுக்கு கிடைச்ச ஆட்சி மிக அற்புதமான ஆட்சி. முகமது நபி இறக்குறாங்க, மக்கள் எல்லாரும் சேர்ந்து அபுபக்கரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அபுபக்கர் வந்து தன்னுடைய அந்த வலிமையின் காரணமாக வந்ததில்லை, அதாவது நான் என்கிட்ட இராணுவம் இருக்கிறது, என்னை எதிர்த்தால் எவனையாவது நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற கோணத்தில் அவங்க வந்ததில்லை, அன்பினால் தலைவராக ஆக்கப்பட்டாங்க. அன்பினால் தலைவராக ஆக்கப்பட்ட இந்த சமூகம் தான் சிறந்த சமூகமாக இருக்கும். அந்த மக்கள் அப்படி சொன்னாங்க, இதை ஜரீர்லாம் சொல்கிறாங்க, இது புகாரி போன்ற நூல்கள் எல்லாம் இந்த செய்தியை பார்க்கலாம். நபியுடைய காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டம் இப்படி தான் இருந்துச்சு, அதற்கு பின்னால் தான் ஆட்சிக்காக வேண்டி கையில் ஆயுதங்களை தூக்குவாங்க, இன்றைக்கும் அதை மாதிரி தான் இருக்கிறது. அதனால தான் உலகம் சீரழிஞ்சு போகுது. அன்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அந்த நாடும் அந்த நாட்டு மக்களும் நிம்மதியாக இருப்பாங்க. ஆதிக்கத்தை வைத்து நான் தலைவர் என்று வந்தால் எந்த நாடும் உருப்படாது. இன்னைக்கும் அப்படி நிறைய பேர் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இதுதான் வரலாறுகள். இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதம் உருவாக்குனாங்க. ஆரம்பத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வருகின்ற காலங்களிலே ரசூலுல்லாஹ்வுடைய எதிர்காலத்திலேயே பல்வேறு சமூக தலைவர்களையும் சமூக பாதுகாப்புகளையும் பல்வேறு வழிமுறைகளையும் ரசூலுல்லாஹ் உருவாக்கிட்டு தான் போனாங்க. இன்னும் இதை மாதிரி ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது, இன்ஷால்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் நாம் பார்ப்போம். இன்றைக்குள்ள கேள்விக்கு வந்துடும், இன்றைக்குள்ள கேள்விக்கு வருவோம். சரியா? அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாலு பேருக்கு யமனில் இருந்து வந்த அந்த தங்கத்தை நாலு பேருக்கு பங்கு வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்.
யமன்ல இருந்து அலி அவங்க வந்து தங்கத்தை அனுப்பி வச்சாங்க. அந்த தங்கத்தை நபி அவர்கள் நாலு நபி தோழர்களுக்கு பங்கு வச்சு கொடுத்தாங்க. அந்த நாலு நபி தோழர்களில் நாளையும் கூட எழுத வேண்டாம், ஒரு ரெண்டு பேரையாவது எழுதுங்க, சரியா? நாலு நபி தோழர்களுக்கு ரசூலா பங்கு வச்சு கொடுத்தாங்க. அந்த நாலு நபி தோழர்களில் இரண்டு நபி தோழர்கள் பேரை நீங்கள் எழுதுங்க. எந்த இரண்டு நபி தோழருக்கு ரசூலா அந்த தங்கத்தை பங்கு வச்சு கொடுத்தா? நாலு பேர் தான், அந்த நாலு பேரில் இரண்டு பேரை நீங்கள் எழுதுங்க. இதுதான் இன்றையுடைய கேள்வி. திரும்பவும் சொல்லிக்கிறேன், அதாவது யமனில் இருந்து வந்த தங்க கட்டியே நபி அவர்கள் நாலு நபி தோழர்களுக்கு, அதில் இரண்டு நபி தோழருடைய பெயரை குறிப்பிடவும், சரியா? இது இன்றைக்கு உடைய கேள்வி. வல்லாலா நம்ம கேட்ட அருள் செய்வானாக. வாகிர்தாவனா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.